அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலி நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, பழைய வாகனங்களை மாற்றுவதற்கான ஊக்கத்திட்டம் விரைவில் இந்திய அரசு அமுல்படுத்த இருக்கிறது. அதாவது இதை ஆங்கிலத்தில் வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் பாலிசி என்று சொல்லுவார்கள். அந்த திட்டத்தின் கீழ் எந்தெந்த வாகனங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலி தெரிந்து கொள்ளலாம். காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலி உள்ளே போகலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, பழைய வாகனங்களை மாற்றுவது தொடர்பான கொள்கையை, வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் பாலிசியை விரைவில் மத்திய அரசு செயல்படுத்த தயாராகி வருகிறது. புதிய வாகனங்களுக்கான தேவையை அதிகரிக்கும் போது ஆட்டோமொபைல் துறை ஏற்றம் காணும் ஸ்கிராப் மையங்களில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பும் கிடைக்கும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும் போது இந்த கொள்கை குறித்து குறிப்பிட்டுள்ளார். பழைய வாகனங்களை மாற்றுவதற்கான ஊக்கத்திட்டம் விரைவில் அமுல்படுத்தப்பட இருக்கிறது. பழைய 4 சக்கர வாகனம், கார் மற்றும் 2-வீலர்ஸ், ஸ்கூட்டர், பைக்கு, அவை மட்டும் இல்லாமல் லாரிகள் ஆகியவற்றிற்கான பழைய வாகனங்கள் மாற்றுவதற்கான கொள்கையை விரைவில் செயல்படுத்த மத்திய அரசு தயாராகி வருகிறது. காற்று மாசடைவதை தவிர்க்கும் வகையில் 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழைய வாகனங்களை அகற்ற மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருகிறது. பழைய வாகனங்களை ஒப்படைத்து புதிய வாகனங்கள் வாங்குபவர்களுக்கு சலுகைகள் வழங்க இந்த புதிய திட்டம் வகை செய்யும். இது தன்னார்வ அடிப்படையிலான ஒரு திட்டமாக இருக்கும். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலர் திரு கிரிதர் ராணே வாகன ஸ்கிராப்பிங் கொள்கை தொடர்பான ஊக்கத்திட்டத்தை அரசு விரைவில் அறிவிக்கும் என்று கூறினார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளிடம் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றும் கூறினார். இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் மந்த நிலையையும் சரிவையும் எதிர்கொள்ளும் ஆட்டோமொபைல் துறை மேம்படுத்தப்படுவதோடு நாட்டின் பொருளாதாரத்தின் பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. புதிய வாகனங்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது ஆட்டோமொபைல் துறை ஏற்றம் காணும். வாடிக்கையாளர்களுக்கு புதிய வாகனங்கள் 30% வரை மலிவாக கிடைக்கும். பழைய வாகனங்கள் அகற்றப்படுவதால் காற்று மாசுபாடு 25% குறையும். அதே நேரத்தில் ஸ்கிராப் மையங்களில், அதாவது பழைய வாகனங்களை அப்புறப்படுத்தும் மையங்களில் பெரிய அளவிலான வேலைவாய்ப்பும் கிடைக்கும். இந்த கொள்கையின் மூலம் நாட்டின் வாகனத்தை பிரித்து அப்புறப்படுத்தப்படும் மையங்கள் பெரிய அளவில் கட்டப்படும். இது அதிக எண்ணிக்கையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். அதே நேரத்தில் மறுசுழற்சியில் எஃகு, அலுமினியம், பிளாஸ்டிக் போன்ற பாகங்களை ஆட்டோமொபைல் துறை மலிவாக பெற முடியும். தொற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் ஸ்கிராப் கொள்கை பொருளாதாரத்திற்கு ஒரு உயிர்நாடியாக இருக்கும் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். அன்பர்களே, பழைய வாகனங்களை மாற்றுவதற்கான ஊக்கத்திட்டம் விரைவில் அரசு அமுல்படுத்த இருக்கிறது என்பது பற்றி கண்டோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலி விரைவில் உங்கள் சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்.வி. பழனி, அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து. இந்த காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.